நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பிறந்த குழந்தையை வளர்க்குறப்போ நான் சொல்ல போகிற சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்கள் குழந்தை இன்னுமே ஆரோக்கியமாக வளரும். வாங்க வீடியோ குழப்பலாம். ஃபஸ்ட்டு சுகாதாரம். கைகளை அடிக்கடி சானிடைசர் போட்டு சுத்தமாக பராமரிக்கணும். குழந்தை சிறுநீர் கழித்த பிறகெல்லாம் புதிய துணிகளை அப்பப்போ மாற்றணும். பருத்தி துணிகளை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகளை தொட்டு தூக்கி பால் கொடுத்து பராமரிக்க வேண்டும். அப்படிங்கிறதால சுத்தம் இந்த காலத்தில் ரொம்பவே முக்கியம். குழந்தையை ஒவ்வொரு முறையும் கவனமாக தூக்கி உங்களோட கையில் வைத்து கொண்டு இன்னொரு கையால் குழந்தையின் கன்னத்தை தொட்டு திருப்பி பால் கொடுக்கலாம். எப்போதுமே உட்கார்ந்து கொண்டே பால் கொடுக்கணும். படுத்துக்கிட்டே பால் கொடுத்தால் குழந்தை சரியாக பால் குடிக்காது, மேலும் புரை ஏறும் பிரச்சனையும் ஏற்படலாம். குழந்தையை வேகமாக தூக்கி சாய்த்து மேலேயும் கீழேயும் குலுக்கி சிரிக்க வைத்து அழுத்தமாக முத்தம் தருவது, குழந்தையை கவனிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்தம் போடுவது, இது போன்ற செயல்களை நீங்களோ இல்லைன்னா சுற்றி இருக்கும் நபர்களை செய்வது குழந்தைக்கு நல்லது கிடையாது. இதனால் குழந்தை பயப்படலாம். குழந்தையை மேலே தூக்கி போட்டு விளையாடுவது, கால்களை ஆட்டி உங்கள் கன்னத்தில் இடித்து கொஞ்சுவது, இது போன்ற செயல்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. எவ்வளவு மென்மையாக குழந்தையை கொஞ்ச முடியுமோ அது குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் கைகளால் தொட்டு நெஞ்சில் சாய்த்து கொண்டு அரவணைப்பதே குழந்தைக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுடைய ஸ்பரிசத்தால் குழந்தையை கட்டி தழுவும் போதே வரும் அந்த கதகதப்பு குழந்தையை பாதுகாப்பாக உணர வைக்கும். பாசம் பந்தம் போன்றவை உங்களுக்கிடையில் ரொம்பவே அழகாக உணரும். சின்ன குழந்தை பேசுமா, அதுகிட்ட என்னமா பேச்சு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயம் குழந்தைகள் நீங்கள் பேசுறத கவனிக்கும். நீங்கள் பேசுவதும் கொஞ்சுவதும் குழந்தைக்கு ரொம்பவே புரியும், உணரும். நீங்கள் குழந்தையிடம் அடிக்கடி பேசுவதால் மூளையோட வளர்ச்சி அதிகரிக்கும். பேசும் பழக்கம் கொஞ்சம் சீக்கிரமாகவே தொடங்கிவிடும். குழந்தைக்கு அடிக்கடி தேவைக்கேற்ப பால் கொடுக்க வேண்டும். தூக்கமும் பால் கொடுப்பது தான் குழந்தைக்கு ரொம்பவே முக்கியம். இந்த இரண்டில் தான் குழந்தையோட வளர்ச்சி அடங்கியிருக்கு. 16-20 மணி நேரம் குழந்தை தூங்கும் அப்படிங்கிறதால அதற்கேற்ப உங்களுடைய மற்ற வேலைகளை திட்டமிடணும். 10 நாட்கள் அல்லது 3 வாரம் வரைக்கும் குழந்தையோட தொப்புள் குழி குழந்தையின் உடலில் ஒட்டியிருக்கும் அப்படிங்கிறதால அது குணமாவதற்கு தேவையான மருந்துகளை மருத்துவர் பரிந்துரையின்படி பின்பற்றுங்க. வயிற்றில் அழுத்தம் தராதபடி தளர்வான ஆடைகளை அணிவிங்க. பால் கொடுத்ததும் முதுகில் மெதுவாக மென்மையாக தட்டிவிடுங்கள். இதனால் குழந்தைக்கு நெஞ்சிலே நிற்பது போன்ற உணர்வு இருக்காது. செரிமானமும் சுகமாக நடக்கும். நூல், மெல்லிலை, பஞ்சு இது மாதிரியான செய்த பொம்மைகள், மெத்தை, தலகாணி போன்ற எதுவுமே குழந்தை பக்கத்தில் கொண்டு வர வேண்டாம். இதனால் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை அதிக நேரம் அழுதால் நுரையீரலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தவறான கருத்து ஒன்று இருக்கு. குழந்தைகள் அழுதால் உடனே குரல் கொடுத்து சமாதானப்படுத்தி தேவைக்கேற்ப பால் கொடுப்பதோ ஈரத் துணியை மாற்றுவதோ தூங்க வைப்பதோ அப்படி சொல்லி பண்ணுங்கள். கவனிக்காமல் குழந்தையை அளவிட்டால் மன ரீதியான பிரச்சனை குழந்தைகளை ஏற்படுத்தும். பாதுகாப்பற்ற உணர்வால் குழந்தை தவிக்கும். குழந்தைகள் அழுவதும் வாந்தி எடுப்பதும் இயல்புதான். அதே போல பேதி வயிற்றுப்போக்கும் இயல்புதான். ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்தாலோ இயல்புக்கு மீறி இருந்தாலோ சுய மருத்துவம் செய்யாமல் குழந்தைகள் நல மருத்துவரிடம் கொண்டு போய் ஆலோசனை கேளுங்க. குழந்தையை பெற்ற தாய்மார்கள் அரை மணி நேரம் கிடைத்தால் கூட அந்த நேரத்தில் ஓய்வெடுத்துக்கோங்க. நீங்கள் சரியாக சாப்பிட்டால்தான் குழந்தைக்கும் தாய்ப்பால் மூலம் ஊட்ட செலுத்து அளிக்க முடியும். மிதமான நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, மிதமான உடற்பயிற்சி இது மாதிரியான பண்ணுங்க. சிசேரியன் செய்தவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி பின்பற்றுவது ரொம்பவே நல்லது. தண்ணீரை தேவையான அளவு குடிப்பது ரொம்பவே நல்லது. பழங்கள், பழச்சாறுகள், இளநீர், நீர், மோர் அப்படின்னு நிறையா சாப்பிடுங்க.